சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பயமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். நாராயணஸ்ய பத பங்கஜயோ யுகே அதிபத்தஹ வாராம் நிதி பதனயாதி மகாகலானாம். சாரார்த்தவிதி மம குருர் மதுராந்தகீய வீராஹ்வயோ விஜயதே புவி ராகவாரிய. இதனுடைய அர்த்தம் நாராயணஸ்ய பதபங்கஜ யுக்ம பக்தஹ, நாராயணனின் அடித்தாமரை இணையிலே பக்தி கொண்டவர். வாராம்நிதிஹி பத நய ஆதி மகாகலானாம். வியாக்கரணம் நியாயசாஸ்திரம் முதலிய பல கல்வி துறைகளின் கடல் ஆனவர். சாரார்த்தவிதி பாரமான அர்த்தத்தை அறிந்தவர். மம குரு என் குரு, மதுராந்தகீய வீராஸ்வய ராகவாரிய. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியர் என்பவர் விஜயதே புவி உலகிலே வெற்றி பெறுகிறார். இதிலே முதல் வரியிலே அவருடைய பக்தி பற்றியும் இரண்டாம் வரியிலே அவருடைய ஞானம் பற்றியும் மூன்றாம் வரியிலே அவருடைய சாரக்கிரகண சாமர்த்தியம் பற்றியும் நாலாம் வரியிலே அவருடைய திருநாமமும் வந்தது. ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து ரா என்று வரும்படி எதுகை என்கிற பாதானுப்ராசம் நாராயண வாராம்நிதி சாரார்த்தவி வீராஹ்வய என்று நாலு பதங்கள் மூலம், இந்த நாலு பதங்களிலேயும் ஒவ்வொன்றிலும் இரண்டாம் எழுத்து ரா என்று இருப்பதாலே அனுப்ராசம் என்ற அலங்காரம். பிறகு இன்றைய உபன்யாசம் நாரணன் ஆதலின் என்பது. காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்கிறேன். அதை குறிப்பால் உணர்த்தும் வகையிலே இந்த ஸ்லோகம் நாராயணஸ்ய என்று நாராயணனை கூறி முதல் பதத்திலே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அடுத்த விஷயம் இதிலே பதம் என்ற பதத்திலே இரண்டு அர்த்தங்கள். நாராயணஸ்ய பத பங்கஜ என்னும் போது பதம் என்றால் திருவடி. இதே அடுத்த வரியிலே பதநயாதி என்று சொல்லும் பொழுது பதம் நயம் முதலியவற்றிலே தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்லும் பொழுது பதம் என்றால் வியாக்கரண சாஸ்திரம் என்று அர்த்தம். பதவாக்கிய பிரமாணஜ்ஞா அவபூதி வாக்கியம் முதலிய இடங்களிலே பதம் என்றால் வியாக்கரணம், வாக்கியம் என்றால் மீமாம்சம், பிரமாணம் என்றால் நியாயம் என்று அர்த்தம் சொல்கிறோம்ல. இங்கே பத நய ஆதி கலைகள் பதசாஸ்திரம் நயசாஸ்திரம் என்றெல்லாம் இதிலே பதம் என்றால் வியாக்கரணம் என்ற அர்த்தம். இவ்வாறாக ஒரு பதத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் மூலம் ஸ்லேடை வேடிக்கையும் இருக்கிறது. இவ்வாறாக வழக்கம் போலே பிராசம் சூச்சனம் என்கிற முத்ரா ஸ்லேஷம் என்று மூன்று அலங்காரங்களும் இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் உண்டு. இப்படி ஆச்சாரிய வந்தனத்தை முடித்துக்கொண்டு அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம்.
दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम். இது வழக்கமாக தமிழிலே ஒரு சிறிய செய்யுளாக சொல்வது வழக்கம். அப்படி இல்லாமல் இன்றைக்கு உரைநடை மொழிபெயர்ப்பையே பார்த்து விடலாம். ஹே தேவா ஹயக்ரீவ தேவனே, எப்போதும் சதா உம்முடையவையானவை அருள் அலைகளை பின்பற்றி வருகிற பார்வைகள் கேட்கிற ஜனங்களின் காதுகளிலே அமிர்தம் பொழிவதும் ஆஸ்ரிதற்கு காமதேனுவாவதுமான பேச்சை எனக்கு கொடுக்கட்டும் என்று இதனுடைய அர்த்தம். இன்றைய உபன்யாச விஷயம், நீயே நாரணநாதலின் என்பது. இன்றைய உபன்யாசத்தை இரண்டு பாகங்களாக பிரித்துக் கொள்கிறோம். முதல் பாகத்திலே காரண வஸ்து சேதனான பரம்பொருளே என்பது ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்திலே மைய கருத்தாக இருக்கிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரை காரணன் நீயே நாரணன் ஆதலின் என்பதுதான் ஸ்ரீபாஷ்யத்தில் வருகிறது என்கிற விஷயத்தை பார்க்கப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பாகத்திலே நாரணன் என்கிற பதம் இருக்கிறது, அது நாராயணன் என்கிற முழு பதத்தினுடைய சுருக்கமாக வந்திருக்கிறது. அந்த நாராயணன் என்ற பதத்துக்கு அர்த்தம் என்ன, அதை நாரா அயனா என்று பிரித்து நாரா என்பதற்கு என்ன அர்த்தம், அயனா என்பதற்கு என்ன அர்த்தம், நடுவிலே தொக்கி இருக்கிற விபத்து எது என்றெல்லாம் விசாரம் பண்ணி நாராயணன் என்ற பதத்துக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் பாகம் ஆரம்பமாகிறது. பிரம்மசூத்திரங்களிலே பாதராயண மகர்ஷி என்பவர் பிரம்மசூத்திரங்கள் என்று சிலவற்றை எழுதியிருக்கிறார். பிரம்மசூத்திரம் என்கிற கிரந்தத்திலே 500 சூத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றிலே பண்ணுகிற விசாரம் இருக்கிறதே பிரம்ம விசாரம் என்பது. அது என்ன விசாரம் என்று கேட்டால், ஜகத் காரணம் எது என்பதுதான் அவர் அங்கே முதல் விசாரம். காரணமே நாரணன் என்பவன்தான் என்பதுதான் அங்கே பண்ணப்படுகிற நிஷ்கர்ஷம், தீர்மானம். ஏன் பிரகிருதி என்கிற அசேதன வஸ்துவே இருக்கக்கூடுமா கூடாதா, அல்லது ஒரு ஆகாசமே காரணமாக கூடாதா, அல்லது ஒளி பிழம்பு இருக்க ஜோதிஷ் அது காரணமாக கூடாதா, அல்லது உயிர் காற்று இருக்கிறதே பிராணம் அது காரணமாக கூடாதா என்றெல்லாம் அலசலுடன் ஆரம்பிக்கிறது இந்த கிரந்தம். வேதத்தை சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவற்றினின்று வேறுபட்ட சேதனன் ஒருவன், அவனுக்கு பரமாத்மா என்று பெயர், அவன் மற்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கிறான், அவன்தான் ஜகத்துக்கு காரணம் என்று உபனிஷத்துகளுடைய அடிப்படையிலே தீர்மானம் எட்டப்படுகிறது. இது முதல் அத்தியாயத்திலே நடக்கிறது. இதனுடைய சுருக்கத்தை இந்த தீர்மானங்களை பண்ணின பிறகு ஸ்ரீபாஷ்ய பங்கி இவ்வாறு கூறுகிறது. இப்பொழுது ஸ்ரீபாஷ்ய சூக்தியை சேவித்து செவி வழியாக ஆனந்தம் பெறப்போகிறோம். ராமானுஜ சூக்தி. ஜகதேக காரணம் பரம் பிரம்ம சகலே தர பிரமாணா விஷயத்தையா சாஸ்திரிக பிரமாணகம் இத்யப்யதாம. நிகில ஜகதேக காரணத்தையா வேதாந்த வேத்யம் பிரம்மக ஷணாத்யன்வயாதி ஆனுமானிக பிரதானாதி அர்த்தாந்தரபூதஹ
சேதன விசேஷ ஏவேதி உபாபி பதாம பரம் பிரம்ம புருஷோத்தமோ நாராயண ஏவ வேதாந்த வேத்ய இத்யுக்தம் என்று மூன்று வாக்கியங்கள். நடுவிலே சில வாக்கியங்களை விட்டுவிட்டு இந்த மூன்று வாக்கியங்களை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய சுருக்கம் என்று சொல்லி ராமானுஜர் வரைந்தது. இதனுடைய சுருக்கம் என்னவென்றால் காரணம் நாராயணனே என்பது. இப்பொழுது மும்மணிக்கோவையினுடைய 75வது வரியிலே கூறிய கருத்து, காரணம் நீயே நாரணநாதலின் என்ற வரியிலே கூறிய கருத்து, இந்த முதல் பாதத்திலே அதாவது மொத்தம் இருக்கிற 4 அத்தியாயங்களிலே ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதம் வீதம் 16 பாதங்கள் இருக்கின்றனவே இந்த வேதாந்த சாஸ்திரத்திலே பிரம்ம சூத்திரங்களிலே ஸ்ரீபாஷ்யத்திலே அதிலே முதல் பாதத்திலே மூதலிக்கப்படுகிறது இந்த மும்மணிக்கோவை வரியின் அர்த்தம். உலகின் ஒரே காரணமான பரபிரம்மம் இப்பொழுது கேட்டோமே சிவாக்கியத்திலே 3 வாக்கியங்கள், அந்த 3 வாக்கியங்களுக்கு மொழிபெயர்ப்பு இப்பொழுது. உலகின் ஒரே காரணமான பரபிரம்மம் வேற எந்த சான்றாலும் அறியப்பட முடியாத காரணத்தால் அதை அனுமானத்தாலே அறிய முடியாது, நேரடியாக பிரத்யட்சத்தாலே பார்த்துவிடவும் முடியாது. இப்படி வேறு பிரமாணங்களாலே அறியப்பட முடியாது என்கிற காரணத்தாலே உபனிஷத் ரூபத்திலே இருக்கிற சாஸ்திரம் ஒன்றையே சான்றாக கொண்டது என்பதை கூறினோம். எல்லா உலகுக்கும் ஒரே காரணமாய் வேதாந்தத்திலே அறியத்தக்க அந்த பரம்பொருள் ஈக்ஷணம் என்கிற சங்கல்பத்தை உடையது. ததை என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. அந்த பரம்பொருளானது ஐக்ஷத பார்த்தது யோசித்தது என்று அர்த்தம், ஆலோசனை பண்ணுகிறது என்றால் சங்கல்பத்தை உடையது என்று அர்த்தம். அதனால் மூல பிரகிருதியாகிற அச்சேதனமாக இருக்க முடியாது, ஒரு சேதனனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உபபாதித்தோம். இது ஈட்சத்து அதிகரணம் என்ற அதிகரணத்திலே நடந்தது. மேலும் இந்த பரம்பொருள் புருஷோத்தமன் நாராயணனே என்று தீர்மானம். இப்பொழுது நாம் கேட்ட 3 ஸ்ரீபாஷ்ய வாக்கியங்களுக்கு தமிழ் அர்த்தம் முடிந்தது. இதுவே காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்று மும்மணிக்கோவையில் சொல்லப்பட்ட கருத்தாகிறது. ஸ்ரீபாஷ்யத்தின் முதல் பாதத்து நிர்ணயமும் மும்மணிக்கோவையின் 75வது வரி சொல்வதும் ஒன்றே ஆகிறது. காரணம் மூல பிரகிருதி கிடையாது, காரணம் பூதாகாசம் கிடையாது, காரணம் பிரசித்த பிராணம் கிடையாது என்று ஒவ்வொன்றாக விலக்கிவிட்டு இது இல்லை இது இல்லை என்று தள்ளிவிட்டு காரணம் நாராயணனே என்று முடிக்கிறார் ஸ்ரீபாஷ்யகாரர். காரணம் நீயே நாரணநாதலின். இதிலே 5 ஆட்சேப சமாதானங்களை மட்டும் அந்த கிரந்தத்திலே இருக்கிறபடிக்கு இப்பொழுது சுருக்கமாக கேட்போம். 1, காரணம் இயற்கை என்கிற பிரகிருதியாகவே இருக்கக்கூடாதா? 2, வேத சான்றுகள் மூலமாகத்தான் நிர்ணயத்தை எட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த வேத சான்றுகளும் கூட காரணம் ஆகாசம் என்றும் காரணம் இந்திரன் என்றும் பலபடியாக சொல்லவில்லையா? 3, வேத சான்றுகளை விட்டுவிட்டு யோசித்து பார்த்தால் காரணம் பரம அணுக்களாக இருக்கக்கூடாதா? 4 விசாரம், 2 வகை காரணங்கள் இருக்கின்றன என்று போன வாரம் கேட்டோமே, அந்த 2 வகைகளிலே 1 நாராயணனாகவும் இன்னொன்று பிரகிருதியாகவும் இருக்கலாமே, அதாவது நாராயணன் என்கிற நிமித்த காரணமானவன் பிரகிருதி என்கிற திரவியத்தை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான், பிரகிருதி தான் உலகமாக பரிணமிக்கிறது, நாராயணன் அவ்வாறு பரிணமிக்க வைப்பவன் என்று சொல்லலாமே என்பது. 5,
முக்தி பெற்ற ஜீவாத்மாவானவன் மோட்ச திசையிலே பரமாத்மாவோடு கூட பரமசாமியம் பெறுகிறான் என்று வேதமே கூறுவதாலே அப்படி பரமமாக அவனுக்கு சமமாக ஆகிவிட்டால் அவனும் காரணமாக மாட்டானா என்று. இப்படி ஐந்து கேள்விகள், ஐந்து ஆட்சேபங்கள், இவற்றுக்கான சமாதானங்களை கொண்டது ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தம். இதிலே முதல் ஆட்சேபம் என்னவென்றால், ஒரு நியதி இருக்கிறது, எந்த திரவியத்துக்கு எந்த திரவியம் காரணமாக கூடும் என்பதற்கு. அது என்ன என்றால், எது திரவியம் ஸ்வபாவஞ்ச காரியாவஸ்தம் தத்ஸ்வபாவம் சதேவ திரவியம் காரணாவஸ்தம் என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. எந்த திரவியமானது எந்த ஸ்வபாவத்தோடு காரியமாக உற்பத்தி ஆகிறதோ அதே ஸ்வபாவத்தோடு கூடதான் அதனுடைய காரணமும் இருக்கும். உதாரணமாக மண்ணிலிருந்து பானை உண்டாகும் பொழுது காரணமான மண்ணும் காரியமான பானையும் சில ஸ்வபாவங்களை பொதுவாக கொண்டிருக்கும். மண் வாசனை பானையில் வரும் இத்தியாதி. அப்படி பார்த்தால் இந்த கடப்படாதி அசேதன வஸ்துக்கள் எல்லாமே சத்வம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணங்களின் கலப்பாக இருக்கிறபடியாலே இந்த சத்வரஜஸ்தமோமயமான மூல பிரகிருதி என்கிற திரவியம்தான் இவற்றுக்கு காரணமாக இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. இது முதல் ஆட்சேபத்துக்கான பீஜம். இரண்டாவது ஆட்சேபம், இந்த முதல் ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்வதற்காக தைக்ஷத அந்த காரண வஸ்துவானது யோசித்து பார்த்து தானே பலவாக ஆயிற்று என்கிற உபனிஷத் வரியை காட்டுகிறீர்களானால் உங்கள் வழிகளே வந்து பார்த்தாலும், அதாவது வேத வாக்கியங்கள் பிரமாணம் என்று கொண்டாலும் கூட அந்த வேத வாக்கியங்களும் கூட காரணம் ஆகாசம், காரணம் இந்திரன் என்றெல்லாம் சொல்லுகின்றனவே. சர்வாணிகவாயுமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே என்றெல்லாம். ஆகையாலே ஆகாசம்தான் காரணம் என்று சொல்லக்கூடாதா என்று ஆகாசாதிகரணத்திலே பூர்வபக்ஷம், இந்திரம்தான் காரணம் என்று சொல்லக்கூடாதா என்று இந்திர பிராணாதிகரணத்திலே பூர்வபக்ஷம், இவற்றுக்கெல்லாம் பிரம்மசூத்திரத்திலே விசாரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்திலே என்ன நிஷ்கர்ஷம் பண்ணி இருக்கிறார்கள் என்றால், ஆகாசம் என்ற பதத்துக்கு கூட பிரகாசிக்கிறவன் என்ற அர்த்தம் சொல்லி இந்த பரமாத்மாவையே அர்த்தமாக கொள்ளுகிறோம். இந்திரன் என்கிற பதத்துக்கு கூட இந்திரனுக்கு அந்தரியாமியாக இருக்கிற பரமாத்மா என்று அர்த்தம் சொல்லுகிறோம். இவ்வாறாக வேதத்திலே பலபடியாக பேசின ஜெகத்காரணங்கள் எல்லாமே ஒரே ஒரு வஸ்துதான் என்று சொல்கிறோம் என்று. இதற்கு மேலே இரண்டாம் அத்தியாயத்திலே ஒரு விசாரம், ஏன் காரணம் பிரதானமாகவே இருக்கக்கூடாதா, வேதப்படிதான் இருக்க வேண்டுமா, காரணம் பரம அணுக்களாக இருக்கக்கூடாதா என்று சாங்கிய மதம் காணாத மதம் முதலியவற்றை கொண்டு ஆட்சேபங்களை கிளப்பி அவற்றிலே சில விரோதங்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி முடிவை எட்ட முடியாது என்று நிர்ணயம் பண்ணுகிறது. அதற்கு மேலே காரணங்கள் இரண்டு வகையாயிற்றே என்பதை சொல்லி உபாதான காரணமானது
பிரகிருத்தியாகவே மூல பிரகிருத்தியாகவே இருக்கட்டுமே, நிமித்த காரணம் மட்டும் நாராயணனாக இருக்கட்டுமே என்று கேட்டுக்கொண்டு பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தோபரோதாத் என்கிற பிரம்மசூத்திரத்திலே உபாதானம் ஆனவனும் இவனே தான். ஏனென்றால் எவனை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ, மண்ணை அறிந்தால் தானை அறிந்ததாவது போல என்றெல்லாம் திருஷ்டாந்தங்களோடு கூட உபனிஷத் விளக்கியபடி பார்த்தோமானால் ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞான பிரதிஜ்ஞா என்பதற்கும் அந்த பிரதிஜையை சொன்ன திருஷ்டாந்தங்களுக்கும் ஒத்துவரும்படியான நிர்ணயம் பிரகிருதி மண்டலம் கிடையாது, நாராயணனே உபாதான காரணமாகவும் ஆகிறான் என்பது. அதற்கு மேலே ஐந்தாவது, முத்தி பெற்றவன் ஒவ்வொருவனும் காரணமாக மாட்டானா என்பது. இதை பற்றி சிறிது பின்னர் விவரமாக விசாரிப்போம். இப்போது இதே விஷயம் குறித்து ரகசியத்ரய சாரம் என்கிற கிரந்தத்திலிருந்து ஒரு பத்தி இப்பொழுது சேவிக்கப் போகிறோம். மணிப்பிரபாள சூத்தி தேசிகருடையது. இதற்கு முன் சேவித்தது ராமானுஜருடையது, இப்பொழுது சேவிக்கப் போவது வேதாந்த தேசிகருடையது. இதற்கு முன் சேவித்தது சம்ஸ்கிருத பந்தி, இப்பொழுது சேவிக்கப் போவது சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப்பிரபாள பந்தி. மேற்கோள், பிரம்மருத்ராதிகள் சர்வேஸ்வரனுக்கு காரியபூதர் என்னுமிடம் என்றும் கைதி பிரம்மணோ நாம ஈஷோஹம் சர்வதேஹினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் என்றும் அஹம் பிரதாததஸ்வஸ்ய கஸ்மின்சித் காரணாந்தரே த்வம் சைவ க்ரோததஸ்தாத பூர்வசர்க்கே சநாதனே என்றும் எதிரி கையாலே விதுதீட்டானபடியே அவரைகள் தங்கள் பாசுரங்களாலும் சித்தம். இங்கே சேதனம்தான் காரணன் என்பதை ஒப்புக்கொண்டாலும் கூட அந்த சேதனன் நாராயணன்தான் என்பது எப்படி தீர்மானிப்பது? பிரம்மாதான் உலகத்தை படைத்தான், அவன் விஸ்வசிருட்டு, அவன் விஸ்வரூபம் என்றெல்லாம் நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கின்றனவே. அதே போலே ஸ்வேதாஸ்வதரம் முதலிய உபனிஷத்துகளிலே சிவன்தான் ஜெகத்காரணம் என்ற வாக்கியங்கள் இருக்கின்றனவே. ஆகையாலே பிரம்மாவோ ருத்ரனோ இவர்களிலே ஒருவர் கூட ஜெகத்காரணமாக இருக்கலாமே என்று ஒரு சந்தேகத்தை விளக்கிக் கொண்டு அதற்கு பதிலளிக்கிறார் இங்கே. கா என்று பிரம்மாவுக்கு பெயர், ஈஷா என்று எனக்கு பெயர் சொல்கிறான் சிவபெருமான். பெருமாளுக்கு கேசவன் என்று பெயர். கேசவ என்கிற பெயரிலே க ஈஷா வ என்று அதை பிரித்து பார்ப்போமானால் எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரன் என்பவன் ருத்ரன். பிரம்மா ருத்ரன் என்ற ரெண்டு பேரும் பெருமாளுடைய உடலிலே உண்டானவர்கள். ஆவாம் தவ அங்கே சம்பூதௌ, நாங்கள் இரண்டு பேரும் உன்னுடைய உடலிலே உண்டானவர்கள் என்று சிவபிரான் நாராயணனிடம் பேசுகிறார். ஆதலால்
என்பவை சேர்ந்து கேசவா என்றாகி அது உன்னுடைய பெயராக ஆயிற்று என்று ஹரிவம்ச புராணத்திலே சிவனுடைய வாக்கியம். ஹரிவம்சம் என்பது மகாபாரதத்துக்கு இலம் அனுபந்தம் மாதிரி. அந்த மகாபாரதத்திலேயே பிரம்மாவினுடைய வாக்கியம் என்ன என்றால், நான் அவனுடைய அனுகிரகத்திலே உண்டானவன், அகம் தஸ்ய பிரசாதஜ. ஏதோ ஒரு காரணத்தின் விளைவாக பகவான் மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகத்திலே நான் உண்டானே. பிரம்மா சிவபிரானிடம் கூறுகிறார், நீ பழையதொரு முற்படைப்பிலே அவனுடைய கோபத்திலிருந்து உண்டானாயப்பா. என்று பிரம்மா சிவனிடம் கூறுகிறார். நமக்கு என்ன சந்தேகம், ஒருவேளை திரிமூர்த்திகளிலே ஒருவரான பிரம்மாவோ சிவனோ ஜகத்காரணமாக இருப்பாரோ என்று. ஆனால் அவர்கள் இரண்டு பேருமே தங்களை நாராயணனிடமிருந்து உண்டானவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கும் மேல் என்ன சான்று வேண்டும்? எதிரியே எனக்கு இதிலே சம்பந்தம் இல்லை என்று கையொப்பமிட்டு எழுதி கொடுத்த பின்னால் தயக்கம் எதற்கு? நிஷ்கர்ஷம் ஆகிவிட்டது. காரணம் நாரணனே, மற்ற இருவரும் காரியபூதர்களே, அதாவது படைப்புக்கு ஆளானவர்களே என்று. அடுத்து மறுபடியும் சில புராண வசனங்களை கேட்போம். மோட்ச தர்மத்திலே பிரம்ம ருத்ர சம்வாதம் என்ற பகுதியிலே இந்த ஸ்லோகங்கள், அஹம் பிரம்மாச்சாத்ய ஈஷ பிரஜானாம் பிரம்மா ருத்ரனை புத்ரா என்று கூப்பிடுகிறார். புத்திரனே, அகம் பிரம்மா, பிரம்மாவாகிய நான் ஆத்ய ஈஷ பிரஜானாம் ஜனங்களுக்கு ஈஸ்வரனானவன், அந்த நாராயணனிடமிருந்து உண்டானவன். தஸ்மாஜாத பிரம்மாவாகிய நான் ஆத்ய ஈஷா முதலான ஈஸ்வரன் நான் நாராயணனிடமிருந்து உண்டானவன். பிறகு பிரசூத, நீயும் என்னிடமிருந்து உண்டானவன். என்னிடமிருந்து சராசரம் ஜங்கம ஸ்தாவரம் என்ற உலகம் மட்டும் இல்லாமல் ரகசியங்களோடு கூடின எல்லா வேதங்களும் உண்டாயின என்று இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இதை கவனித்தால் சிவனை உண்டாக்கின பிரம்மாவை நாராயணன் உண்டாக்கினான் என்றதாலே நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று நான்முகன் திருவந்தாதியிலே சொன்ன ரீதியிலே அவனே காரணம் என்று தெரிந்தாலும், இங்கே வேறு கேள்வி வருகிறது, பிரம்மா தன்னையே ஜகத்துக்கு காரணமாக சொல்லிக் கொள்வது சரியோ? மத்தோ ஜகஜங்கமஸ்தாவரஞ்சா என்றல்லவா சொல்லிக் கொள்ளுகிறான், என்னிடமிருந்துதான் இந்த ஜங்கமஸ்தாவரவார ஜகத்து உண்டாயிற்று என்று கேட்டால் அந்த சந்தேகம் வேண்டாம். பிரம்மா தன்னுடைய அந்தரியாமியான நாராயணனிடமிருந்து நியமனத்தையும் சக்தியையும் பெற்றுக்கொண்டு படைப்பு தொழிலை நடத்தியதாக புராண வசனங்கள் தெரிவிக்கிற காரணத்தாலே ஜெகத் காரணமானவன் நாராயணனே என்பதிலே தட்டில்லை. இவ்வாறு மேன்மேலும் ஏராளமான வசனங்களை சான்றுகளாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொன்றிலும் புதுசு புதுசாக தகவல்களையும் பெறலாம்.
இப்பொழுது அதை விட்டு நாம் ஐந்தாவதாக ஒன்று சொன்னோமே ஆட்சேபங்கள் சீபாஷ்யத்திலே, அதற்கு போவோம். பிரம்மசூத்திரத்திலே கடைசி அதிகரணத்திலே ஜகத் வியாபார வர்ஜம் என்று ஆரம்பிக்கிறது ஒரு சூத்திரம். அது காரணம் நீயே என்பதில் இருக்கிற ஏ காரணத்துக்கு நீ மட்டுமே என்பதற்கு இன்னொரு கோணத்தை கொடுக்கிறது. ஒரு ஜீவன் மோட்சம் பெறும்போது நாராயணனுக்கு சமமாக ஆகிவிட்டதாக உபனிஷத்து தெரிவிக்கிறது. அப்படியானால் பரம சாமியம் என்று வேறு சொல்கிறது, நிரஞ்சன பரமம் சாமியமுபைதி என்று. அப்படியானால் அவன் நாராயணன் போலே காரணமும் ஆகிறான் என்றுதானே சொல்ல வேண்டும் என்று பலத்த ஆட்சேபம். அது கிடையவே கிடையாது என்கிறது இந்த பிரம்மசூத்திரம். ஜகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத சந்நிஹிதத்வாத்யா. அங்கே ஸ்ரீபாஷ்யபந்தி குதஹ பிரகரணாத் நிகில ஜகன் நியமனம் ஹி பரம் பிரம்ம பிரகிருத்யாஹம் நாயதே யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இதி. யஜ்ஜே தன்னிகில ஜகன் நியமனம் முக்தானாமபி சாதாரணம் ஸ்யாதி ததஸ்தேதம் ஜகதீஸ்வர ஸ்வரூபம் பிரம்மலக்ஷணம் ந சங்கச்சதே அசாதாரணஸ்ய ஹி லக்ஷணத்வம் ததா அசந்நிஹிதத்வாச்ச ததேவ சோம்யேதமக்ர ஆசீத் பிரம்மவா இதமேக ஏவாக்ர ஆசீத் ஆத்மா வா இதமேக ஏவாக்ர ஆசீத் ஏகோ ஹவை நாராயண ஆசீத் யஃ பிருத்திவ்யாம் திஷ்டன் இத்யாதிஷு ச நிகில ஜகந்நியமனம் பரம புருஷம் ப்ரகிருத்யைவ ஸ்ரூயதே என்று ஸ்ரீபாஷ்யம். வரிகளை மேற்கோள் காட்டி வாசித்தோம். இதனுடைய அர்த்தம் இரண்டு காரணங்கள், முக்தாத்மா காரணம் கிடையாது என்பதற்கு. ஒன்று, பரம்பொருளுக்கு இலக்கணம் என்ன சொன்னோம், எதோபா இமானி பூதானி ஜாயந்தே என்று ஆரம்பிக்கிற தைத்திரிய உபனிஷத் வாக்கியத்தை காட்டி ஜகத்காரணமான வஸ்துக்கு பிரம்மம் என்று பெயர் சொன்னோம். ஆகையாலே முக்தாத்மாக்களை எல்லாம் காரணம் என்று சொல்லுவது கூடாது. ஏனென்றால் இது லட்சணமாகிவிட்டது. ஜன்மாத்ய ஜதஹ என்கிற இரண்டாவது அதிகரணத்திலே பரம்பொருள் பிரம்மா என்பதற்கு லட்சணமே ஜெகத்காரண வஸ்துதான் என்று சொல்லியாகிவிட்டது. லட்சணம் என்றால் அது அசாதாரணமாக இருந்தாக வேண்டும். ஆகையாலே பரம் பிரம்மா மட்டும்தான் ஜெகத்காரணம் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு காரணம், முக்தாத்மாக்கள் ஜெகத்காரணமாக மாட்டார்கள் என்பதற்கு எத்தனையோ ஸ்ருதிகளிலே ஜெகத் சிருஷ்டியை விவரிக்கும் போது ஒருவன் மட்டுமே காரணம் என்பதை ஏகஹா என்றும் ஏக ஏவா என்றும் ஏக ஏவ அத்விதீயஹா என்றும் வலியுறுத்தி சொல்கின்றன. சாந்தோக்கியம் சொல்கிறது, பிரகதாரண்யம் சொல்லுகிறது, ஐதரேயம் சொல்லுகிறது, எல்லா உபனிஷத்துகளும். இந்த வசனங்களிலே முக்தர்கள் இல்லவே இல்லையே, ஒருவன்தான் இருந்தான் என்றுதானே சொல்கிறது. இது அசந்நிஹிதத்வம் என்ற காரணம். இந்த இரண்டு காரணங்களாலும்
முக்தர்களுக்கு ஜெகத் வியாபாரம் கிடையாது. ஜெகத் வியாபாரம் என்றால் உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் முதலியன அதெல்லாம் கிடையாது என்று தெரிகிறது. காரணம், நீ ஒருவனே. உனக்கு சமமாக ஆகும்படி சில பேரை நீ அனுகிரகித்தாலும் அவர்களும் காரணமாவது கிடையாது. காரணம் நீயே. பின்னே சமம் என்றால் என்ன என்றால், சோகமாத்திர சாம்ய லிங்காச்ச. உனக்கு எவ்வளவு ஆனந்தமோ அவ்வளவு ஆனந்தத்தை அவர்களும் பெறுகிறார்கள் என்று ஆனந்த சாமியம் அங்கே. நீயே என்பதற்கு மூல பிரகிருதி கிடையாது, பூத ஆகாசம் கிடையாது, பிரம்மா சிவன் முதலியோரும் கிடையாது. உனக்கு சமமாக நீயே ஆற்றிக் கொண்ட முக்தாத்மாக்களும் கிடையாது என்று பல பர்வாக்களிலே விளக்கம் தேவைப்பட்டதாலே இத்தனை வசனங்களை காட்ட வேண்டியதாயிற்று. இருந்தாலும் கூட சந்தேகம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. சில இடங்களிலே இந்திரன்தான் காரணம், சிவன்தான் காரணம் என்று சொன்னதுண்டா இல்லையா என்று கேட்டால், அதர் அந்த மாதிரியான வசனங்களுக்கு என்ன கதி என்று கேட்டால், தேசிக ஸ்தோத்திரங்களிலே ஒன்றான வரத ராஜ பஞ்சாசத்திலே அதனுடைய விளக்கம் இருக்கிறது. ஹஸ்தீஷ சர்வபதசாம் அவசான சீமாம் வாம் சர்வ காரணமு சந்தி அனபாய வாசஹ. இந்த ஸ்லோகத்துக்கு பீஜமான காரணமான ஆட்சேபம் என்ன என்றால், சில சான்றான வசனங்களிலே பிரமாண வசனங்களிலே பிரம்மாவை ஜெகத்காரணம் என்றும், இன்னும் சிலவற்றில் சிவனை ஜெகத்காரணம் என்றும், இன்னும் சிலவற்றில் இந்திரனை ஜெகத்காரணமாகவும் கூறியிருப்பதை காண்கிறோமே, அந்த வசனங்கள் எல்லாம் தப்பா என்று ஆட்சேபித்தால் அதற்கான சமாதானம் இதிலே, எல்லா பதங்களும் அபர்யவசான விருத்தி என்பதன்படி அந்தரியாமியை குறிப்பவை. இந்திரன் தன்னை ஜெகத்காரணமாக சொல்லிக் கொள்ளும் போது தனக்கும் அந்தரியாமியாக இருக்கிறவனுக்கு சரீரமாக தன்னை பாவிப்பதாலே நாராயணனோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொண்ட பிறகுதான் தாம் ஜெகத்காரணம் என்கிறான். மேலும் ஒன்று, இந்திரன் பிரம்மா முதலிய பதங்கள் முக்கிய விருத்தியாக பகவானையே போதிக்கும். அந்த பதத்துக்கு அர்த்தமே பகவான் தான். ஆகையாலே பிரம்ம சரீரக நாராயணன், இந்திர சரீரக நாராயணன் அவர்தான் காரணம் என்பது பலிதமாக அர்த்தம். இது போல சங்கர சரீரக நாராயணன் ஜெகத்காரணம். நிஷ்கர்ஷம் என்னவென்றால், காரணம் நீயே நாரணம் ஆதலின் என்பது. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பாகம் முடிந்தது. இரண்டாவது பாகம் நாராயணன் என்கிற பதத்தினுடைய அர்த்தம். அர்த்தம் ஏன் இங்கு சொல்ல வேண்டும் என்றால், இரண்டு காரணங்கள். ஒன்று, இந்த நாரணன் என்கிற பதம் இருக்கிறதே மும்மணிக்கோவை வரியிலே, அதில் இருக்கிற ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டுதானே வருகிறோம். அந்த ரீதியிலே நாராயணன் என்கிற பதத்துக்கும் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பது. இரண்டாவது, நாராயணன் என்ற பதத்தினுடைய அர்த்தம் தெரிந்தால் நாராயணனே உலகின் காரணம் என்பது தெளிவாகிவிடும். காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்ற ஆதலின் என்பது புரிந்துவிடும். இந்த நாராயண பதத்துக்கு அர்த்தம் தெரிந்தால் நாராயணன் ஆனபடியாலே அவன் காரணமாகிறான் என்பது புரியும். மனுஸ்மிருதியிலே ஒரு ஸ்லோகம், ஆபோ நாராயிதி புரோக்தாஹ ஆபோ வை நரசூனவஹ என்று. பெருமாளுக்கு நரன் என்று பெயர் அழியாதவன் என்ற காரணத்தாலே
ரா என்றால் அழிவு, ந என்றால் இல்லை. அவன் ஜலங்களை முதலில் சிருஷ்டித்தபடியாலே ஜலங்களுக்கு நாரங்கள் என்று பெயர், நரனை சேர்ந்தவை என்று அர்த்தம், நாரா. அந்த நாரங்களிலே அவன் வசித்தபடியாலே, அவன் ஜல சாயியாக இருந்தபடியாலே அவனுக்கு நார அயனன் என்று பெயர். நாராயணன் என்பதற்கு ஒரு அர்த்தம் இப்பொழுது சொல்லி ஆயிற்று. இந்த அர்த்தம் தவிர வேற எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றை தேசிகருடைய சூக்தி மூலமாகவே நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். தேசிகருடைய தேசிக பிரபந்தம் என்கிற தொகுப்பிலே 19 பிரபந்தங்கள் இப்பொழுது கிடைக்கின்றன. இந்த 19 ஒன்றானது துவயச்சுருக்கு என்பது, துவயச்சுருக்கு என்பார்கள். அதிலே ஒரு பாசுரம் இப்பொழுது நாராயணன் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற பாசுரம். காரணமாயிரையாய் பதியாய் அமரும் பதியாய் ஆரணமோடு மனை துறவாய் அகலா உயிராய் சீரணியும் சுடராய் செறிந்தெங்கும் திகழ்ந்து நின்ற நாரணனாகர் நமக்காய் நல்கி நாம் தொழ நின்றனரே. இந்த பாசுரத்திலே நாராயணன் என்கிற பதத்துக்கு 8 அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார் தேசிகன். அதிலே முதலாவது காரணமாய் என்பது இப்பொழுது நமக்கு வேண்டிய அர்த்தங்களிலே முக்கியமானது. நாராயணன் என்கிற பதத்துக்கே அவன் இந்த உலகுக்கெல்லாம் காரணமானவன் என்ற அர்த்தம் பதார்த்தமாகவே வந்துவிடுகிறது. எப்படி என்றால், நரனிடம் பிறந்ததை நாரங்கள். நாரங்கள் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லாமே நாரங்கள் என்று அர்த்தம் சொல்லும் பொழுது, நரன் என்கிற பகவானிடமிருந்து சர்வமும் தோன்றியதாக கூறுவதாலேயே அவன் காரணம் என்ற தாத்பரியம் கிடைக்கிறது. அடுத்தது நாராயண என்கிற பதத்திலே இன்னொரு கருத்து. இந்த பாசுரத்திலே இறையாய் என்று சொன்னது அவன் இறைவனாக இருக்கிறான், நியந்தாவாக இருக்கிறான் என்பது. அது நாராயண என்கிற பெயரிலே எப்படி கிடைக்கிறது என்றால், ஆரம்பத்திலே நரன் என்று அவனுக்கு ஒரு பெயர் சொன்னோம் அல்லவா. நரன் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. நரா என்று பிரிக்க வேண்டாம், என்று ஒரு கிரியாபதம் இருக்கிறது, வினை அடி இருக்கிறது. நிரு ஆனவன் நரன் என்ற அர்த்தம். நிரு என்றால் நியமனம் அர்த்தம். அவன் நியந்தா என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதலாரே இறைவனாகிறான் என்ற அர்த்தம். அயனம் என்ற பதத்துக்கு உபாயம், இருப்பிடம், ஆதாரம் என்று பல அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தங்களை சொல்லும் போது அவனே கதி, அவனே இருப்பிடம் என்று அர்த்தங்கள் கிடைத்தன. பாசுரத்திலே காரணமாக இறையாய் கதியாய் அமரும் பதியாய் என்று முதல் வரியிலே சொன்ன 4 முடிந்தது. 4 அர்த்தங்களும் நாராயண என்ற ஒரு பதத்திலேயே கிடைத்துவிட்டன. இதற்கு பிறகு நாரங்களுடைய அயனம் என்பதிலே இருக்கிற 6 வேற்றுமை இருக்கே, உடையா என்று. அதற்கு அர்த்தம் சொன்னால் அது என்ன, உடையா என்ற சம்பந்தம். இந்த நாரங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் சொல்கிறது, அந்த அயனத்துக்கும் சம்பந்தம். அது சொன்னால் நாரங்கள் அழியாத வஸ்துக்கள், ஆத்மாக்கள், ஜீவர்கள், அவர்களோடு பலவிதமான சம்பந்தத்தை அடைந்தவன் அந்த பரமாத்மா என்று அர்த்தம் சொல்லும் பொழுது
இந்த சம்பந்தங்களை, உறவுகளை, பந்துத்துவங்களை பலவிதமாக பல பிரமாண கிரந்தங்கள் சொல்கின்றனவே, அவற்றையெல்லாம் அப்படி சம்பந்தம் உறவு முறை சொல்லுகிற வசனங்களை எல்லாம் ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருதி கதிர் நாராயண என்கிறது சுபாலோபனிஷத்து. மாதா பிதா பிராதா அன்னை தந்தை அண்ணன் நிவாசா இருப்பிடம் சரணம் புகழ் சுகிருத் நண்பன் கதிகி போக்கிடம் என்று ஏழு சொல்லுகிறது. இந்த ஏழுமே நமக்கெல்லாம் நாராயணன்தான். இதே போல உறவு முறைகளை சொல்கிறது பகவத்கீதையும். பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹ கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருதி. இதுவே இந்த உலகத்துக்கு நான் என்று கண்ணன் சொல்லிக்கலாம், கிருஷ்ணன் சொல்கிறான். பிதா ஆகிறேன், தந்தை தாய் படைப்பாவன், பாட்டனார் போக்கிடமானவன், தாங்குபவன் பலனளிப்பவன், சாட்சியானவன் இருப்பிடமானவன், புகழானவன், நண்பனானவன் என்று பத்துக்கும் மேற்பட்ட உறவு முறைகளை சொல்கிறார் கீதையிலே கிருஷ்ணன் தனக்கும் இந்த உலகத்துக்கும். அதே போல மகாபாரதத்திலும் ஸ்வமேவ மாதா ச பிதா ஸ்வமேவ ஸ்வமேவ பந்துஷ்ட குரு ஸ்வமேவ என்றிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை கத்யத்ரயத்திலே எம்பெருமானார் மேற்கோள் காட்டுகிறார். நீயே அம்மா, நீயே அப்பா, நீயே உறவினன், நீயே ஆச்சாரியன் என்றெல்லாம். பிறகு ஸ்தோத்திர ரத்னத்திலே அழ வந்தார். பிதாத்வம் மகாத்வம் ஜயித தனயஸ்வம் பிரிய சுஹ்ருதி ஸ்வமேவ ஸ்வம் மித்ரம் குரு ரசி கதிஷ்டாசி ஜகதா. தகப்பனார் நீ, தாயார் நீ, பிடித்த பிள்ளையும் நீ, பிரியமான நண்பனும் நீ, மித்திரன் நீ, குரு நீ, கதி நீ, உலகுக்கெல்லாம் என்கிறார். இதே மும்மணி கோவையிலே கூட இதற்கு முன் வரிகளிலே தாயும் நீயே சாயை சந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்று கீழ்வரிகளிலே சொன்ன உறவு முறைகளை எல்லாம் நாராயண சப்தத்திலே அனுசந்திக்க வேண்டும் என்பது ஐந்தாவதாக கிடைக்கிற கருத்து. இதை இரண்டாவது வரியிலே இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். ஆரணத்திலே சொன்ன உறவுகள் எல்லாம் ஆனவன் அவன் என்று. அடுத்ததாக மரங்களை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவன் என்று அர்த்தம் கொள்ளும் பொழுது மரங்களுக்கு அஜனமானவன் என்று சொல்லாமல் மரங்களை அஜனமாக கொண்டவன் என்று அர்த்தம் கொள்ளும் பொழுது அவன் நமக்குள்ளே அந்தரியாமியாக இருப்பவன் என்ற ஆறாவது கருத்து கிடைக்கிறது. இந்த துவயஸ்திருக்க பாசுரத்திலே இரண்டாவது வரி இப்பொழுது இருந்தது. நரனுடையவை நாரங்கள் என்னும் போது பகவானுடைய திரு குணங்கள் இருக்கின்றனவே, சௌசீல்ய வாத்சல்ய ஆர்ஜவ சௌஹார்த காருண்ய முதலிய குணங்கள் அவையெல்லாம் நாரங்கள் என்பதாலே அவன் கல்யாண குணாகரன் என்கிற ஏழாவது கருத்தும் கிடைக்கிறது. இன்னும் போனால் எல்லாவற்றையும் அயனமாக கொண்டவன் என்னும் போது எங்கும் பரவியவன் என்று எட்டாம் அர்த்தமும் கிடைக்கிறது. இந்த எட்டு அர்த்தங்கள் ஜெயத்திருப்பு தமிழ் பாசுரத்திலே சொன்னவை நாராயண சப்தத்திலேயே கிடைக்கின்றன என்பதை உபனிஷத்தும் காட்டுகிறது. அந்த சர்வம் வியாபிய நாராயண
என்றும் எட்டாவது கருத்து வந்தது. மூன்றாம் நாலாம் கருத்துகள் எங்கே என்றால் விஸ்வஸ்யாயதனம் மஹதி என்றும் தத்விஸ்வமுபதீவதி என்றும் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் என்றும் விஸ்வாத்மானம் பராயணம் என்றும் அவன் அந்தர்யாமியாக இருக்கிற கருத்தும் வந்தது. ஆறாவது கருத்து எங்கே வந்தது? ஹிருதயம் சாப்யதோமுகம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். இவ்வாறாக நாராயணானுபாகம் ஒன்றிலேயே நாலுமே விளக்கமாக இருப்பதை கேட்கிறோம். இன்னும் வெளியிலே போனால் என்று சுபாலோபனிஷத்திலேயும் இது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. இப்பொழுது மும்மணிக்கோவைக்கு திரும்புவோம். நாராயணம் என்கிற பதம் மும்மணிக்கோவையிலே இதற்கு முன்னேயே வந்தாயிற்று. ஐந்தாம் பாசுரத்திலேயே ஏற்கனவே வந்தது. அங்கேயே அந்த பதத்துக்கு நிறைய அர்த்தங்களை நாம் சொல்லியும் ஆச்சு. அங்கே சொன்ன அர்த்தங்கள் என்ன என்றால் ஜீவ ஆதாரன் ஜலசாயி சர்வ வியாபி முமுக்ஷுக்கு உபாயமானவன் என்று நாலு முக்கிய அர்த்தங்களை அன்றைக்கு கேட்டோம். அதே பதத்துக்கு இன்றைக்கு ஜகத்காரணம் இறைவன் உறவினன் கல்யாண குணாகரன் என்று வேறு சில அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரகரணத்துக்கு ஏற்ப அர்த்தம் சொல்ல வேண்டும். நாராயண என்ற பதத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த பாசுரத்திலே அடிமை ஆகின்றோம் நாராயணனார்க்கே நாம் என்று சொன்ன பாசுரத்திலே தேவையான அர்த்தங்களை அங்கே சொன்னோம். இங்கே காரணம் நீயே நாரணன் ஆதலின் என்பதற்கு தேவையான அர்த்தங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாராயண என்ற பதத்துக்கு நிஷ்பத்தி சொல்லும் பொழுது இந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த உள் பதங்களிலே கிடைக்கின்றன. நர நார அயன என்பதெல்லாம் உள் பதங்கள், அவற்றிலே கிடைக்கின்றன என்பதை விளக்கிக் கொண்டோம். இப்பொழுது ஒரு சந்தேகம், அன்றைக்கு நாலு இன்றைக்கு எட்டு என்று ஒரே நாலெழுத்து பதத்துக்கு ஏராளமான அர்த்தங்களை நம்முடைய பூர்வர்கள் சொல்வது யுத்தமா என்று. இதற்கு இப்போது நாலு விடைகள். முதலாவது, இந்த காரியத்தை, அதாவது ஒரே பதத்துக்கு பெருமாளுடைய திருநாமத்துக்கு நாராயண பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்ல வேண்டும், அதற்கு பத நிஷ்பத்தி பண்ணி எந்த எழுத்திலிருந்து எந்த பதத்திலிருந்து இந்த அர்த்தம் கிடைக்கிறது என்பதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதை மனு வியாசர் முதலிய மகர்ஷிகளே ஆரம்பித்து விட்டார்கள். நாராயண பதத்துக்கு நானா விதமான அர்த்தங்கள் சொல்வதை அதனுடைய தொடர்ச்சியாகவும் விவரணங்களாகவும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதற்கு மேலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பது. இது முதல் தகவல். இரண்டாவது, நம்முடைய பூர்வர்கள் மட்டுமில்லை, இதர சம்பிரதாயத்தவர்களும் கூட நாராயண பதத்தினுடைய பெருமையை ஏராளமான அர்த்தங்களை சொல்லி விளக்குகிறார்கள். உதாரணமாக மத்வர்களுடைய சம்பிரதாயத்திலே 72 அர்த்தங்கள் நாராயண பதத்துக்கு என்று ஒரு இடத்திலேயும், 124 அர்த்தங்கள் நாராயண என்கிற பதத்துக்கு என்றும் பெரிய பெரிய எண்ணிக்கைகளிலே இந்த ஒரே பதத்துக்கு அர்த்தங்களை எழுதி வைத்திருக்கிறார்களாம். அது மாத்திரமில்லை, அந்த ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் பிரமாணபூர்வகமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த அர்த்தம் இந்த பதத்திலே எப்படி கிடைக்கும் என்பது மட்டும் இல்லாமல் அந்த அர்த்தத்தை வேறு புராணங்களிலே இதிகாசங்களிலே எங்கே காண்பித்திருக்கிறார்கள் மகர்ஷிகள் என்பதையும் சேர்த்து பிரமாணங்களை சான்றுகளை காட்டிய அவர்கள் எழுதியிருக்கிறதுனாலே எதையுமே வேண்டாம் என்று தள்ளிவிட முடியாதாம். இது இரண்டாவது தகவல். இப்போது மூன்றாவது தகவல், நாராயணன் என்கிற பெயரானது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே
ஆயிரம் பெயர்களிலே ஒன்றாக இருப்பதிலே ஒன்றும் ஆச்சரியமில்லை. அந்த இடத்திலே விஷ்ணு சகஸ்திரநாம பாஷ்யம் எழுதினவர்கள் அந்த பதத்துக்கு அர்த்தங்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் எதிர்பார்க்கக்கூடியதுதான், தெரிந்ததுதான். ஆனால் அங்கே அப்படி பாஷ்யம் எழுதினவர்களிலே ஒருவரான பராசர பட்டரானவர் ஒரு வாக்கியம் எழுதுகிறார், எல்லா அர்த்தங்களையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது, ஆதலாலே சில அர்த்தங்களை மட்டும் கோடி காட்டிவிட்டு நிறுத்திக் கொள்கிறேன் என்கிறார். அது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கிறது. இதோ அவருடைய வாக்கியம், அவருடைய பத பிரயோகமே இலக்கணத்திலே புலவர்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் ஆறு, அக்ஷா என்றால் இந்திரியம், கண் என்று வைத்துக் கொள்வோமே, ஷடக்ஷா என்றால் ஆறு கண்கள், அதாவது மூன்று மனுஷர்கள். ஷடக்ஷீணம் என்றால் ஆறு கண்கள் சேர்ந்தது அவர்களுக்கு புலப்படும்படியாக. அஷடக்ஷீணம் என்றால் அசக்கர்ணம் என்று சொல்வது போல மூணாம் பேருக்கு தெரியாமல் சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே ரகசிய கிரந்தங்கள் என்று சிலவற்றை வைத்திருக்கிறோமே, ரகசியம் என்று ஏன் வைத்திருக்கிறோம்? மூணாம் பேருக்கு தெரியாமல் சொல்லணும். சொல்லிக் கொடுப்பவன், சொல்லிக் கொள்பவன் என்று இரண்டு பேருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், மூன்றாம் பேருக்கு தெரியக்கூடாது. அங்கும் இருக்கிறபடியினாலே இதற்கு மேலே வேறே ஒன்றும் சொல்ல மாட்டோம். என்கிறார் பராசர பட்டர். நாராயண பதத்தினுடைய ரகசியமான அர்த்தங்களை எல்லாம் பொது மேடைகளிலே பேச மாட்டோம், பொது புஸ்தகங்களிலே எழுத மாட்டோம் என்று அவருடைய நிர்ணயம். மூன்று தகவல்கள் முடிந்தன, இப்பொழுது நாலாவது தகவல்கள். இதற்கு மேலும் அர்த்தங்கள், இதில் அனுசந்திக்க வேண்டிய குணங்கள் முதலிய எத்தனையோ விரிவாக மூல மந்திராதிகாரத்திலே உண்டு. மூல மந்திர அதிகாரம் என்பது ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலே ஒரு முக்கியமான அதிகாரம், 32 ஒன்று. அவற்றை அங்கே காலக்ஷேப ரீதியிலே ஆச்சாரியனிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம். நாராயண என்ற சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள், எந்தெந்த மாதிரி நிஷ்பன்னமாகும் என்றெல்லாம் இன்றைக்கு தேசிக பிரபஞ்சத்திலே சொன்ன ரீதியிலே கேட்ட 8 அர்த்தங்கள் மட்டுமே போதும். இதே ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சங்கர பாஷ்யமும் இருக்கிறது. அந்த சங்கர பாஷ்யத்திலும் கூட நாராயண பதத்துக்கு ஜகத் காரணம் என்றும் சர்வ வியாபி என்றும் இரண்டு விதமான விக்கிரக வாக்கியம் தருகிற அர்த்தங்களையும் விளக்கிவிட்டு பிரம்ம வைவர்த்த புராணம் முதலிய மேலும் சில கிரந்தங்களிலிருந்தும் மேற்கோள் காட்டி ஊழிக்காலத்திலே ஜீவர்கள் ஒடுங்கி வர்த்திக்கிற இடம் என்று வேறொரு அர்த்தத்தையும் காட்டி இந்த திருநாமத்தினுடைய பெருமையையும் சான்றுகளோடு பேசி முடிக்கிறார் ஆதிசங்கரர். இவ்வாறாக நாலு தகவல்கள் மூலம் நாலு சமாதானங்கள் கிடைத்தன நம்முடைய ஒரு கேள்விக்கு. ஒரு பதத்துக்கு இத்தனை அர்த்தங்கள் சொல்வானேன் என்ற கேள்விக்கு நாலு சமாதானங்கள் சொன்னோம். அடுத்ததாக ஆழவந்தார் ஸ்தோத்திரம், போன வாரம் ஏற்கனவே காட்டிய மேற்கோளை இப்பொழுது கொஞ்சம் மேலும் அதிகமாக காட்டி, அதாவது இன்னும் சில வரிகளையும் காட்டி துவயச்சுருக்கிலே தேசிகன் கூறியதோடு சேர்த்து பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோமானால் நாரணனே காரணன் என்பது புரியும். ஸ்வாபாவிகா நவதிகாதிசயே சிதிருத்வம் நாராயண த்வயி நமிருஷ்யதி வைதிகஃ. வரிகள் கழித்து பரமசத்வசமாஸ்வயஃ
ஹரீக நயன புருஷோத்தம மமஜனிஷ்டே இதிலே காரணமா என்பதை அஜதிஷ்டே என்கிற வரியிலே சொன்னார். இறையாய் என்பதை என்கிற வரியிலே சொன்னார். கதியாய் என்பதை பரமசத்வ சமாஸ்ரய என்கிற வரியிலே சொன்னார். அமரும் பதியாய் என்பதை கத்யாயுதாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்ர சிததி பிரவிபாத விருத் என்ற இரண்டு வரிகளிலே சொன்னார். இவ்வாறாக நாராயண பதத்தினுடைய நாலு அர்த்தங்களை கூறுவதற்கு முன் இங்கே ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார். நாராயணா என்று சம்போதனம் பண்ணியிருக்கிறார். நாராயணாக என்று அந்த சம்போதனத்தை ஒட்டியே என்று பின் ஸ்லோகத்திலே காண்பிக்கிறார். உன்னை காட்டிலும் வேறுபட்டவன் எவன் இப்படி இருக்கிறான் என்று. ஆகையாலே மூன்று மணிகளிலே ஒன்றான ஸ்தோத்திர ரத்தனம் என்பது மும்மணி கோவைக்கு பீஜமாக இருக்கிறபடியாலே இதிலே கூறிய நாராயண பதத்து அர்த்தத்தை இங்கு காட்டியே ஆக வேண்டும். உபனிஷத்திலே பிரம்ம லட்சணம் சொல்கிறதே ஜெகத்காரண வாக்கியம் எத்தோவா இபானி என்று ஆரம்பித்து அதை அப்படியே நினைவுபடுத்தி இவரும் என்று மூன்று வாக்கியங்களிலே காட்டியிருப்பதையும் காண்கிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானங்களிலே மேலும் நிறைய விவரங்கள் இருக்கின்றன. இவற்றை அடுத்த வாரம் தொடர்வோம். அடுத்த வாரம் இதற்கு மேலாகவும் மணிக்கோவையில் அடுத்த வரியையும் கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் என்பதனுடைய விவரங்களையும் அந்த வரியிலே இருக்கிற சூக்ம அர்த்தங்களையும் வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கிறபடியாக கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்